ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இனிமேல் உலகம் முழுவதுமாக வரப்போகிற தீவிரவாதத்தை, உலகம் முழுவதுமாக இனிமேல் வரப்போகிற தீவிரவாதத்தை இரண்டே இரண்டு நாடுகளால் மட்டும்தான் தடுக்க முடியும். அது ஒன்று வந்து இஸ்ரேல், இன்னொன்று வந்து இந்தியா. இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தவல் சொல்கிறாரு, இந்தியா இன்னும் 10 வருடங்களில் உலகத்தில் யாருமே முந்த முடியாத அளவுக்கு, அடிக்க முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடலை மைடி ஃப்ரெண்ட்ஸ். அதற்கான ஆதாரங்களையும் அதற்கான உதாரணங்களையும் சொல்கிறார். 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியா எப்படி, 20 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த இந்தியா எப்படி, கடந்த 10 வருடமாக எப்படி இருந்திருக்கு, இன்னும் வரப்போகிற 10 வருடங்களில் அல்லது 20 வருடங்களில் இந்தியா எப்படிப்பட்ட ஒரு அசைக்க முடியாத ஒரு சக்தியாக மாறப்போகுது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் எல்லை பகுதிகள் பாதுகாப்பாக இருக்கிற வரைக்கும் இந்தியா பொருளாதாரத்திலையும் சரி, தொழில்நுட்பத்திலையும் சரி, வேலை வாய்ப்புகளிலும் சரி வளர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்தியாவின் எல்லை மட்டும் பாதுகாப்பாக இருந்திருந்தால் இந்தியாவின் வளர்ச்சி அமெரிக்கா இது மாதிரியான நாடுகளுக்கு ஒப்பிட முடியாத அளவுக்கு வளர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். அவர் சொல்லியிருக்க மொத்த டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போறோம். இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி இருக்குல்ல, அந்த கோர்ட் வெளியிட்ட ஜட்ஜ்மெண்ட்டை இஸ்ரேல் தூக்கி போட்டுடுச்சு. நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்தது, இன்னைக்கு காலையில் என்ன நடந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். எல்லாமே மிக முக்கியமான செய்திகள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். மொத்த ஜெர்மனி நாட்டையுமே அழிப்பதற்கான திட்டம் ஹமாஸ் செஞ்சுருக்காங்க. மொத்த ஜெர்மனியையுமே, இந்த மேற்கத்திய நாடுகள் திருந்துமா, முக்கியமாக இந்த ஐரோப்பிய நாடுகள் திருந்துமா, எல்லாமே அழகான செய்திகள். அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். Just one day after ICJ ruling, IDF continues Rafah operation, killing gunmen and destroying tunnels. ICJ நேற்று ஜட்ஜ்மெண்ட் வெளியிட்டிருந்துச்சு, ஒரு பெரிய ஹியரிங் நடந்துச்சு. உலகத்தில் உள்ள 14-15 ஜட்ஜஸ் வந்து, நீதிபதிகள் வந்து ஒன்றா சேர்ந்து ஆலோசித்து, இனிமே காசால் இப்படிப்பட்ட விஷயங்கள் தான் நடக்கணும், இஸ்ரேல் இப்போ வரைக்கும் இது இது இப்படி இப்படி செஞ்சுருக்கு, இது மாதிரியான ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு, ஆனால் ரஃபாவில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் வேறு விதமான ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா ரஃபாவில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன்ஸ் இஸ்ரேலுக்கு வெற்றி கிடச்சிச்சின்னா உலக அளவில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைகளோட எல்லா ரகசியங்களும் வெளியே வரும். ரஃபா ஆப்ரேஷனில் இஸ்ரேல் வெற்றி பெற்றுச்சுன்னா சவுதி அரேபியா, கத்தார், மொராக்கோ, யுஏஇ, ஏன் அமெரிக்கா சம்பந்தப்பட்ட ரகசியங்கள் கூட வெளியே வரும். இனிமே அந்த ரஃபா ஆப்ரேஷனை தொடங்கக்கூடாது, செய்யக்கூடாது, அங்கே வந்து இனப்படுகொலைக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் இஸ்ரேல் வந்து, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து ரஃபா ஆப்ரேஷனை மட்டும் நீங்கள் செய்யாமல் இருந்தால் போதும் அப்படின்னு இந்த ஐசிஜே ஜட்ஜ்மெண்ட் வெளியிட்ட அடுத்த நாளே இன்றைக்கி நம்பர் ஆஃப் டனல்ஸ் பீயிங் டிஸ்ட்ராய்டு, ரஃபாவுக்கு உள்ளாடியே இருக்கக்கூடிய எல்லா டனலையும் அழிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஹமாஸ் தீவிரவாதிகள் நிறைய பேர் இருக்கக்கூடிய கன்மென்னாக இருக்கக்கூடியவங்கள நிறைய பேரை கொலை செஞ்சிருக்காங்க. நீ பாருங்க, ஐசிஜே ஆர்டர்ஸ் இஸ்ரேல் டு ஹால்ட் ரஃபா ஆப்ரேஷன் தட் ரிஸ்க் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிவிலியன் பாப்புலேஷன். இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டோட பாயிண்ட் என்னன்னா, இந்த 14-15 ஜட்ஜஸோட நீதிபதிகளோட பாயிண்ட் என்னன்னா, இந்த ரஃபா ஆப்ரேஷன்ல இஸ்ரேல் வந்து தொடர்ந்து அந்த தாக்குதல்களை செய்யும் போது இதுவரைக்கும் மரணமான பொதுமக்களை விட அதிகமான மக்கள் இறப்பதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா இந்த பார்டர்ல ஈஜிப்ட், காசா ரெண்டு பேருடைய பாப்புலேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினால, அது மட்டும் இல்லை, இந்த கடந்த 4-5-6 மாதங்களில் மொத்த காசாவிலேருந்து, அது வெஸ்ட் பேங்காக இருக்கட்டும், ஜெருசலேம் பார்டராக இருக்கட்டும், மொத்த பார்டர்லேருந்து மொத்த பாப்புலேஷனுமே ஆல்மோஸ்ட் 1 மில்லியன்னா 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் வந்து இந்த மற்ற பகுதிகளிலேருந்து இந்த ரஃபா பார்டருக்கு தான் அப்படியே மொத்தமாக போனாங்க. ஏன்னா ஈஜிப்ட் பார்டரில் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா, ரஃபா பார்டரில் அதிகமான பாதிப்பு வராது. அது மட்டும் இல்லை, காசாவுக்கு உள்ளாடி இந்த ஹியூமானிடேரியன் எய்டு, உணவு, மருந்து, உடை, இந்த மூன்றுமே காசாவுக்கு உள்ளே வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் ரஃபா பார்டர் வழியாக வந்தால் மட்டும்தான் உண்டு. அந்த ரஃபா பார்டரில் ஈஜிப்ட் அலோவ் பண்ணால் மட்டும்தான் காசாவுக்கு உள்ளாடி, ஏன்னா காசா வாஸ் ஷீல்டட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, இனிஷியல் டேஸில் இஸ்ரேல் வந்து மொத்த காசாவையுமே ஷீல்டு பண்ணிருச்சு. அப்போ இந்த ரஃபா பார்டர் வந்து ஈஜிப்ட் நாடோட சேர்ந்து இருக்கிறதுனால அது ஒரு பெரிய நுழைவாயில், அது
மும்பை கேட் மாதிரி இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டு கடையில் நம்ம நாட்டில் கூட ஸ்டேட்டு கடையில் ஒவ்வொரு பார்டர் மாதிரி இருக்கலாம். அது மாதிரி ஈஜிப்டுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் இருக்கக்கூடிய, ஈஜிப்டுக்கும் காசாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேட் மாதிரி, ஒரு ரஃபா பார்டர் மாதிரி, நம்ம இல்லை வாகா பார்டர் இருக்குல்ல அது மாதிரி, இந்த பார்டர் வழியாக, இந்த கேட்டு வழியாக தான் காசாவுக்குள்ளாடி எல்லா தேவையான உணவு உடை எல்லாமே வந்தால் உண்டு, மருந்து எல்லாம் அந்த வழியாக வந்தால் தான் உண்டு. என்ன பண்ணாங்கன்னா இந்த காசா மக்கள், 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரஃபா பார்டர் வழியாக, ரஃபா பார்டர் பக்கத்தில் நம்ம போனால் தான் நம்ம சாப்பாடு உடனே கிடைக்கும், மருந்து உடனே கிடைக்கும், துணியெல்லாம் உடனே கிடைக்கும். அதனால் ரஃபா பார்டர் பக்கத்தில் போயிடலாம், அது மட்டும் இல்லை அந்த பார்டரை தாண்டி ஈஜிப்டுக்கு உள்ளாடி போகலாம் அப்படின்னு உள்ள நம்பிக்கையில் வந்தவங்க தான் இந்த மக்கள் எல்லாம். ஈஜிப்டு கிளியராக சொல்லிடுச்சு, காசாவில் இருக்கக்கூடியவனெல்லாம் ஈஜிப்டுக்கு உள்ளாடி அனுமதிக்க முடியாது. ஏன்னா இவனுங்கெல்லாம் விஷக்கிருமி மாதிரி, பொதுமக்களை சொல்லலை. நீங்கள் 10 லட்சம் சொல்கிறீங்களே, இதில் எத்தனை லட்சம் பேர் ஹமாஸ்ன்னு யாருக்கு தெரியும்? தெரியவே தெரியாது. இன்னைக்கு காசாவில் ஹமாஸுக்கு இருக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜு பொதுமக்களோட பொதுமக்களாக இந்த ஹமாஸ் இருக்கிறதுனால தான். ஏங்க, சாதாரண உடை, சாதாரண உணவு, சாதாரண அட்டையர், பார்க்கறதுக்கு அப்படியே தான் இருப்பான், பட் அவன் ஹமாஸாக இருப்பான். அதுதாங்க இவனுங்களுக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜ். யார் ஹமாஸ், யார் நல்ல மனுஷன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ எல்லாருமே இந்த ஹமாஸும் இந்த பொதுமக்களோட சேர்ந்து இந்த ரஃபா பார்டரை தாண்டி ஈஜிப்டுக்கு உள்ளாடி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தாங்க. ஈஜிப்ட் என்ன சொன்னா, முடியவே முடியாது. ஈஜிப்ட் சொல்றது இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. மொத்த அரபு நாடுகளின், அதாவது இந்த கல்ஃப் ரீஜனோட மொத்த வரலாறையும் எடுத்து பாருங்க, இந்த கிழக்கு வளைகுடா பகுதியில் உள்ள மொத்த வரலாறையும் எடுத்து பாருங்க, ரைட் ஃப்ரம் த பிகினிங் ஈஜிப்ட் வந்து எப்பவுமே காசால உள்ளவனை அவன் நாட்டுக்குள்ள அலோவ் பண்ணதே கிடையாது. ஏங்க, அவனுக்கு தெரியுது, பக்கத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுது, உலகத்தை சுற்றி இருக்க ஒருத்தனுமே இவனுங்களை பற்றி தெரிய மாட்டேங்குது, சரியா? அவன் விட மாட்டேன்ட்டான். அதனால தான் இந்த ரஃபா பார்டரில் இந்த மக்கள் எல்லாம் ஸ்டக் ஆகிட்டாங்க. உடனே இஸ்ரேல் என்ன பண்ண, ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டான். இங்கே இருந்தவங்க எல்லாம் ரஃபாவில் இருக்கிறானுங்க, ரஃபா பார்டரில் இருக்கிறானுங்க, எப்போ பிச்சுக்கிட்டு ஈஜிப்டுக்கு போகலான்னு இருக்கானுங்க, எப்போ சாப்பாடு வந்தால் சாப்பிட்லான்னு இருக்கிறானுங்க, எப்போ மருந்து வந்தால் எடுத்துக்கலான்னு இருக்கிறானுங்க. அவனுங்கள போடணும், ஏன்னா அதில் தான் எல்லா ஹமாஸும் இருக்கிறானுங்க அப்படிங்கிற சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் வந்து, உளவு ஸ்பை செய்தி வந்து இஸ்ரேலுக்கு கிடைச்சிருச்சு. மொத்த டேட்டாவும் அவன் கையில் இருக்குது. அதனால தான் இப்போ ரஃபாவுக்கு உள்ளே போய்கிட்டே இருக்கிறான், பீரங்கிகள் சாரசாரையாக உள்ளே போய்கிட்டே இருக்குது. இதனால தான் ஐசிசி சொல்லுது, இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் சொல்லுது, நீங்கள் வந்து தொடர்ந்து தாக்கிக்கிட்டே போனீங்கன்னா இதுவரைக்கும் காசாவில் இறந்த மக்கள் தொகையை விட அதிகமான மக்கள் வெறும் ரஃபா பார்டரில் இறப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் ஜட்ஜஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, 14-15 பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குள்ளாடியே ஒற்றுமை கிடையாது. இன்னைக்கு ஒரு முக்கிய ரகசியமான ஒரு செய்தி வெளிவந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட்டு ரிலீஸ் பண்ண அடுத்த நிமிடமே 10-14 ஜட்ஜஸில் அவங்களுக்குள்ளாடியே ஒரு பெரிய சண்டை வந்திருக்கு. 4 ஐசிஜி ஜட்ஜஸ் ஆர்கியூ கோர்ட் ஆர்டர் டஸ் நாட் ரிக்வயர் IDF டு ஸ்டாப் ஆல் ரஃபா ஆப்ரேஷன்ஸ். 14 பேரில் 4 பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க கொடுத்துருக்கிற இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து அங்கே ரஃபா பார்டரில் ஆப்ரேஷன் செய்யக்கூடாதுங்கிறது எந்த ஒரு சட்டமுமே கிடையாது. 4 of the 15 judges ஆர்கியூ ரூலிங் டஸ் நாட் ரிக்வயர் தட் இஸ்ரேல் ஹால்ட் என்டையர் ரஃபா கேம்பெயின். இஸ்ரேல் அங்கே ரஃபாவில் என்ன செய்யணும்னு நினைக்கிறதோ, எப்படிப்பட்ட தாக்குதலை செய்யணும்னு நினைக்கிறோ, அதை ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட அர்த்தம் கிடையாது, சரியா? ஜெனசைட், அதாவது இனப்படுகொலை நடக்காம இருக்கணும். சவுத் ஆப்பிரிக்கன் ஜட்ஜஸ் மட்டும்தான் அப்படியெல்லாம் கிடையாது. சவுத் ஆப்பிரிக்காவா, அது யாருங்க, எங்கேருந்து வந்தானுங்க இந்த ஜட்ஜஸ்? இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்ல சவுத் ஆப்பிரிக்காலேருந்து எப்படி ஜட்ஜ் இருக்காங்கன்னு எனக்கு புரியல. மேபி பிகாஸ் தேர் ரெப்ரஸண்டிங் த என்டையர் ஆப்பிரிக்கன் கான்டினென்ட், சரியா? அல்லாமல் சவுத் ஆப்பிரிக்காவில் நடக்கிற விஷயம் அங்கே உள்ள பிரச்சனை அவனுங்களால் இது பண்ண முடியல. ஏங்க, சவுத் ஆப்பிரிக்காங்கள நீங்கள் ஒரு 100 ஃபோனை விடுங்க, நீங்கள் ஏதாவது கையில் கொண்டு போங்க, உங்களுக்கு நீங்கள் திரும்ப வரும்போது உங்கள் கிட்னியே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு நாடு அந்த நாட்டில் உள்ளவன் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறானா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரியா, ஆஃப்டர் ஐசிஜி ரூலிங் இஸ்ரேல் சேஸ் இட் ஹாஸ் நாட் அண்ட் வில் நாட் டிஸ்ட்ராய் ரஃபா சிவிலியன் பாப்புலேஷன். இப்படி இவ்வளோ வாக்குவாதம் இந்த ஐசிஜி செய்யுது, இந்த இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் செய்யுது. அவன் ஒரு 10 நாளாக உட்காந்து எல்லாரும் மண்டைய நல்லா பிசிஞ்சு நல்லா பொழந்து நல்லா யோசித்து
ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டானுங்க. அதில் 15 பேரில் 4 பேருக்கு சண்டை, மீதி 10 பேரில் 2 பேர் அப்படி இப்படின்னு இருக்கிறாங்க. இவங்க 8 பேரில் 2-3 பேர் சவுத் ஆப்பிரிக்காக்காரங்க, மீதி யாருன்னு எனக்கு தெரியல. அப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்ததை, அந்த ஜட்ஜ்மெண்ட்டை இஸ்ரேல் சொல்லுது, சிம்பிளாக, இது வரைக்கும் நாங்கள் பொதுமக்களை அழித்ததும் கிடையாது, இனிமேல் அழிக்கவும் மாட்டோம். முடிஞ்சதில்ல, விஷயம் முடிஞ்சதில்ல, இதுக்கு மேலே அங்கே என்ன சொல்கிறதுக்கு இருக்கு? இப்போ வாச்சு இவங்களுக்கு கொஞ்சமாச்சு மண்டையில் உரைக்குமாங்க, அறிவு வருமா? ஹமாஸ் பிளான்டு டெரர் அட்டாக்ஸ் ஆன் இஸ்ரேல் எம்பசி, யூஎஸ் மிலிட்டரி பேஸ் இன் ஜெர்மனி. மொத்த ஜெர்மனியையுமே அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய தீவிரவாத டெரர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஹமாஸ் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேல் எம்பசி அங்கே ஜெர்மனியில் இருக்கு பார்த்தீங்களா, இஸ்ரேலோட எம்பசி. ஜெர்மனியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிலிட்டரி பேஸ் இருக்கு பார்த்தீங்களா, நேட்டோ மிலிட்டரி பேஸ், அதை மொத்தமாக தாக்கி அழிக்கிறதுக்கு ஹமாஸ் வந்து பிளான் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெர்மனிக்கு கொஞ்சமாவது மண்டையில் யோசனை வருமா? ஜெர்மனியை விடுங்க, யூஎஸோட மிலிட்டரி பேஸ் ஜெர்மனியில் இருக்கிறது, இட் இஸ் டெக்னிக்கலி நேட்டோ மிலிட்டரி பேஸ். நேட்டோவோட மிலிட்டரி பேஸையே அவன் அழிக்கிறதுக்கு, ஒரு பெரிய டெரர் அட்டாக் பண்ணுறதுக்கு ஹமாஸ் பிளான் பண்ணியிருக்கிற விஷயம் இப்போ வெளிவந்திருக்கே. இப்போவாச்சும் நேட்டோவுக்கு உரைக்குமா? ரெட்சியில் இவனோட கப்பல், மொத்த கப்பலும் வர வேணாம், அப்படியே காசு அவன் சுற்றி வளைக்க வேணாம், பாலஸ்டீனனை சுற்றி வளைக்க வேணாம், ஈரானை சுற்றி வளைக்க வேணாம், லெபனனை சுற்றி வளைக்க வேணாம், ஹெஸ்பல்லா, ஹமாஸு, இவனுங்களெல்லாம் தூக்கி எறிய வேணாம், பண்ண மாட்டானுங்க. ஏன்னா மொத்த ஆயுத வியாபாரமும் முதல்ல கிழக்கு வளைகுடா பகுதியில் முடியணும்ல. யூகே சொல்லுது, யூகே வான்ஸ் ஐசிஜே ரூலிங் வில் இன்சென்டிவைஸ் ஹமாஸ் டு கீப் ஹாஸ்டேஜஸ். அதாவது இந்த இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டது, தீவிரவாதத்துக்கு உதவி பண்ணியிருக்கிறாங்க, தீவிரவாதிகளை பூஸ்ட் பண்ணி விட்டுருக்கிறாங்க. அவன் ஹாஸ்டேஜஸை திருப்பியும் தொடர்ந்து வச்சுக்க, நம்ம தான் இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட்டே நமக்கு சப்போர்ட் பண்ணுதே அப்படின்னு நினைப்பானுங்க, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், இது என்ன சொல், மோஸ்ட் வாண்டட் பீப்புள் பை ஐசிஜேன்னு ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் வந்து இவங்களெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே விட்டுருக்கு. அதில் கடைசியாக சேர்ந்தது தான் நம்ம ரஷ்யன் பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின். இதில் எவனுங்களாவது ஒருத்தனையாவது இவங்களால் அரெஸ்ட் பண்ண முடிஞ்சான்னு பாருங்கள். அதனால தான் யூகே சொல்லுது, இப்போ ஐசிஜே இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை வெளியிட்டதுனால ஹமாஸுக்கு இன்னும் ஹாஸ்டேஜை வச்சுக்கலாம், காசாவில் எங்கே வேணாலும் மறைஞ்சு இருந்துக்கலாம், காசாவில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு இவனுங்களே வந்து ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்த மாதிரி கொடுத்துட்டானுங்க. ஐடிஎஃப் விடாதுங்க, இஸ்ரேல் டிஃபென்ஸ் ஃபோர்ஸு, நீ ஜட்ஜ்மெண்ட் கொடு, என்னமும் கொடு, எங்களுக்கே ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இது தான், என்னது, மொத்த காசாவையும் ஹமாஸையும் அழிக்கணும், பொதுமக்கள் எங்கே போகிறாங்களோ போட்டும். IDF jets strike Hezbollah buildings in southern Lebanon towns. Lebanon-ல தொடர்ந்து தாக்குதல் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க, ஹெஸ்பல்லாவை அழிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. 2 Hezbollah fighters set killed in alleged Israeli drone strike in Syria. சிரியாவில் தாக்குதல் நடக்கு, ஏன்னா ஹெஸ்பல்லா அங்கே உட்காந்து தாக்குதல் பண்ணுறான். ஈரானில் உள்ளவன் ஈராக் வழியாக தாக்குதல் பண்ணுறான். இப்படிப்பட்ட நேரத்தில் பைடனோட அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டிருக்கிறானுங்க. They set to weigh US-led Gaza peacekeeping force after war ends. அதாவது ஒரு பெரிய ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா, யுஎஸோட ஒரு ஆஃபீஸ் வந்து பாலஸ்டீனியன் அந்த காசா ஸ்ட்ரிப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஸ்ட்ரிப்பில் ஒரு புதிய ஆஃபீஸ் தொடங்கி அவங்களே ஒரு புதிய பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் உருவாக்கி, பாசிபிளி மேபி ஈஜிப்டிலேருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ், மொராக்கோலேருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ், யுனைடட் அரப் எமிரேட்ஸ், துபாய், அங்கேருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ், இந்த மூணு நாட்டிலேருந்து கொஞ்சம் சோல்ஜர்ஸ் எடுத்து ஒரு புதிய ஃபோர்ஸ் உருவாக்கி காசா ஸ்ட்ரிப் அந்த முனையில் ஒரு அமெரிக்கன் சிவிலியன் சப்போர்ட் ஆஃபீஸ், கன்சல்டேஷன் ஆஃபீஸ் மாதிரி வச்சு, ஃபார்மேஷன் ஆஃப் எ பாலஸ்டீனியன் ஆர் அராப் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் இன் போஸ்ட் வார் காசா. காசாவில் இஸ்ரேல் தாக்கி முடித்து போர் முடிஞ்சதுக்கப்புறம் இஸ்ரேலுக்கு என்ன சாதிக்கணும்னு ஆசைப்பட்டதோ அந்த சாதனை முடிஞ்சதுக்கப்புறம் அமெரிக்கனோட ஒரு அஃபீஷியல் வந்து ஒரு அட்வைசராக, ஒரு டாப் சிவிலியன் அட்வைசராக, அஜித் தோவல் இந்த நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் இருக்கிறார்ல, அது மாதிரியான ஒரு ஆளை வச்சு ஒரு சிவிலியன் அட்வைசராக இருந்து ஒரு பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்து எந்த மாதிரியான தாக்குதல்களும் எந்த மாதிரியான தீவிரவாதமும் எந்த மாதிரியான கொடுமைகளும் நடக்காத அளவில் ஒரு ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே இருக்கும். அதுக்கு அமெரிக்காவோட ஒரு ஆஃபீஸ் வந்து ஒரு அட்வைஸ் ஆஃபீஸாக இருக்கும். ஏங்க, அயர்லாண்டு, ஸ்பெயின் இந்த மாதிரி நாடுகள் வந்து பாலஸ்டீனியன் ஒரு தனி ஸ்டேட் தான் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணுற நேரத்தில் இன்னைக்கு ஜெர்மனியும் போர்ச்சுக்கலும் சொல்லுது, நோ ரீசன் டு ரெகக்னைஸ் பாலஸ்டீனியன் ஸ்டேட் எட்,
பலஸ்டீனியனா ஒரு தனி ஒரு ஸ்டேட்டாக, ஒரு தனி பகுதியாக, தனி மாகாணமாக, தனி ரீஜனாக ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, எந்த தேவையுமே வரல, எந்த காரணமுமே இல்லை. ஏங்க இவனுங்களே இந்த மேற்கத்திய நாடுகளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு சாவு அனுப்பாருங்க. ஏன்னா அதுதான் இந்த காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் மாதிரியான ஆட்களுக்கு வேணும். அதனால தான் அவன் மொத்த ஜெர்மனியை அழிக்கணும்னு ஆசைப்பட்டான். ஒரு பெரிய 3-ம் அல்லது 4-ம் உலகப் போர் அப்படி ஒன்று ஒரு பெரிய போர் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறானுங்க. யாரு? இந்த ஹமாஸ் மாதிரியான ஆட்கள். ஏன்னா அவங்களோட சித்தாந்தமே அதுதானே, அவங்களுடைய நெகட்டிவ் சித்தாந்தமே அதுதான். சித்தாந்தம்னு சொல்ல முடியாது, நெகட்டிவ் சித்தாந்தமே அதுதான். என்னது அந்த பேய் ஆண்மையே அதுதான், இறை ஆண்மை இல்லை, அந்த பேய் ஆண்மையே அதுதான். என்னது உலகத்தில் உள்ள எல்லாரும் இறக்கணுமா, அவனுக்கு மட்டும் உயிரோடு இருக்கணுமா, இது பாசிபிளாங்க? ஓகே, இந்தியாவை பற்றி நம்ம என்எஸ்ஏ நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவல், நம்ம நாட்டுக்கு பாதுகாப்பை பற்றி தொடர்ந்து அதிகமாக யோசிக்கக்கூடிய ஒரு மனிதன் சொல்றாரு, இந்தியா வுட் ஹவ் ப்ராக்ரஸ்ட் மச் ஃபாஸ்டர் இஃப் பார்டர் ஹேட் பீன் மோர் செக்யூர். இந்தியா உடைய பார்டர் இவ்வளவுதான் நம்ம பார்டர், இதுதான் நம்ம பார்டர், இதைத்தான் நம்ம பாதுகாக்க போறோம் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டை வந்து ரொம்ப முன்னாடி நம்ம எடுத்திருந்தோம்னா இந்தியா இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சூப்பர் பவராக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இந்தியாவுடைய ப்ராக்ரெஸ்ட் அட் அ மச் ஃபாஸ்டர் பேஸ், இந்தியாவுடைய பார்டர் வந்து ரொம்ப செக்யூராக பாதுகாப்பாக, இதுதான் நம்ம பார்டர், இதை நம்ம பாதுகாத்தா போதும். அதாவது அட்வர்ஷியல் டிஸ்பொசிஷன், அதாவது கொடுமையாக எப்போவுமே ஏதாவது பிரச்சனை, இது நம்ம இடம்தானா, அது நம்ம இடம்தானா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா, இதை பாதுகாக்க வேண்டியது இருக்கா, அதை பாதுகாக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அந்த நாடு எப்படி வளரும்? நான் 3 வருஷமாக நம்ம வீடியோவில் தொடர்ந்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஒரு நாடு வந்து நல்ல செழிப்பாக நல்ல முன்னேற்றம் அடைஞ்சு ஒரு பெரிய சூப்பர் பவர் ஆகணும்னா அந்த நாட்டுக்கு நடக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து அதனுடைய செக்யூரிட்டி, அந்த நாட்டுடைய பாதுகாப்பு. இட் ஹேஸ் டு பி இன் இட்ஸ் ஓன் பொசிஷன், அதனுடைய பாதுகாப்பு டாப் கிளாஸாக இருக்கணும், எவனுமே அசைக்க முடியாத ஒரு நாடா இருக்கணும். இன்னைக்கு அமெரிக்கா நம்பர் 1 அப்படின்னு சொல்றாங்கன்னா உலகத்தை மொத்த உலகத்தையும் தாண்டி தனியா வச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருக்கான், ஒருத்தனாலையும் அவனுக்கு சொல்ல கிடையாது. வேற எல்லா இடத்துலையும் பிரச்சனை வருது பாத்தீங்களா, அங்க அவன் போயிருப்பான், அவன் நாட்டில் ஏதாவது பிரச்சனை வருதா, வரவே வராது. எங்கெல்லாம் பிரச்சனை நடக்கோ அங்க அவன் இருப்பான், ஏன்னா பிரச்சனையும் அவனாலதான் வந்திருக்கும், அது வேற விஷயம். சோ இவர் சொல்றாரு, The country's power has grown immensely in the last 10 to 20 years. கடந்த 10-20 வருடங்களில் நம்முடைய நாட்டின் சக்தி வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஏதோ ஒரு முக்கியமான கூட்டத்தில் பேசினவர் இன்னைக்கு சொல்றாரு, அவர் growth, அவர் progress would have been much faster. நம்முடைய முன்னேற்றமும் நம்ம நாட்டுடைய வளர்ச்சியும் எவ்வளவோ வேகமாக நடந்திருக்கும் if we had more secure border. Simple. நம்ம நாட்டுக்கு நல்ல பாதுகாப்பான எல்லை இருந்துருந்துச்சுன்னா நம்மளுடைய நாட்டின் வளர்ச்சியும் முன்னேற்றமும் எப்படியோ இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் இன்னும் சொல்றாரு, இந்த ஃபோர்சியபிள் ஃபியூச்சர், இன்னும் வரக்கூடிய காலங்களில் கொஞ்ச நாட்கள்லேயே இந்தியா வந்து இந்தியாவுடைய பார்டர், இந்தியாவுடைய எல்லைக்கோடு வந்து அவ்வளவு சீக்கிரமாக செக்யூர் ஆகும், நம்ம நாட்டு வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல செக்யூர் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம நாட்டு வளர்ச்சி எவ்வளவோ நடக்க வேண்டியது இருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1.3+ பில்லியன் பீப்புள், 130க்கும் அதிகமான மக்கள் தொகை, 130 கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாட்டோட வளர்ச்சி இன்னும் பல மடங்கு இருக்கணும். ஆனா அந்த வளர்ச்சிக்கு ஏத்தாப்புல நம்முடைய நாட்டுடைய எல்லை வந்து சீக்கிரமா பாதுகாப்பு ஆகாது. ஸோ த ரெஸ்பான்சிபிலிட்டி, இது பொறுப்பு என்ன இருக்கு, த என்டையர் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் கார்டிங் த ஃபோர்ஸஸ், சரியா? நம்ம சோல்ஜர்ஸ்க்கு இது ஒரு பெரிய பொறுப்பா மாறிடுச்சு. 24 மணி நேரமும் 24x7 30 days a month 365 days a year பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க சோல்ஜர்ஸோட எண்ணம் எதுவா இருக்கணும், They need to see our national interest. நம்ம நாட்டுக்கு தேவையானது எது, நம்ம நாடு பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருக்கிறாங்க. அது மாதிரி தான் பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டியவங்களும் யோசிக்கணும், அது மாதிரி தான் தொழில்நுட்பத்தை வளர்க்க வேண்டியவங்களும் யோசிக்கணும், வேலை வாய்ப்பை வளர்க்க வேண்டியவங்களும் யோசிக்கணும், அது மாதிரி தான் நாடை கவர்ன் பண்றவங்களும் யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. Borders are very important because that is the limit. நம்ம நாட்டுடைய இறையாண்மை, நம்ம நாட்டுடைய ஒரு 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 மகத்துவம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சொவரிட்டி இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வளர்ச்சி இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நாட்டுடைய ஒரு ஒரு சென்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது ஏதோ ஒரு லிமிட்டுக்குள்ளே இருக்கு பார்த்தீங்களா, அந்த லிமிட்டு தாங்க பார்டர். அந்த பார்டரை நம்ம பாதுகாக்கலனா, அவர் சொல்றாரு, த லேண்ட் விச் இஸ் இன் அவர் பொசஷன் இஸ் அவர்ஸ், நம்மகிட்ட இப்போ இருக்கிறது நமக்கு நம்மளோடது, அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க.
அது கோர்ட்டு சொல்லும், அது சொல்லும், இது சொல்லும், அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இப்போ நம்ம கையில் இருக்கிறது நம்மளுடைய நிலம், நம்மளுடைய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படிங்கிறார், கடமைங்கிறார். அவர் சொல்கிறாரு, கடந்த 10 வருடத்தில் இந்தியாவுடைய செக்யூரிட்டி எவ்வளவோ முன்னேறிடுச்சு, இந்தியாவின் ஆயுத சக்தி எவ்வளவோ முன்னேறிடுச்சு, அதுக்கேற்றாப்பில் த காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் பவர் க்ரோ ஆயிருக்கு, இம்மென்சிலி க்ரோ ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறார். அதாவது நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் ரொம்ப ஒரு நேஷனல் ஸ்பிரிட் அதிகமாக இருக்கக்கூடிய பர்சன். அவர் சொல்கிறாரு, இந்தியா இஸ் சேஞ்சிங் வெரி ஃபாஸ்ட். இன்னும் 10 வருஷத்தில் $10 trillion எக்கானமியில் அதையும் தாண்டி போகிறது ஒரு பெரிய மேஜர் அச்சீவ்மெண்ட்டாக இருக்கும். இந்தியா வில் ஹாவ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஒர்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். உலகத்திலேயே நம்பர் 1 ஒர்க் ஃபோர்ஸாக நம்ம நாடு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஹப் ஆஃப் ஹை டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செமிகண்டக்டர்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், மேனுஃபேக்சரிங், வேரியஸ் அதர் ஏரியாஸ், டிஃபென்ஸ், செக்யூரிட்டி மேனுஃபேக்சரிங். நீங்கள் பாருங்கள், இறக்குமதியாக செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நாடு, ஆயுதங்களை இறக்குமதியாக செஞ்சுக்கிட்டு இருந்த நாடு, ஆயுதங்களை இறக்குமதி வழியில் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு நாடு, இன்னைக்கு 2.5 billion worth of ஆம வந்து ஏற்றுமதி செஞ்சிருக்கு. இந்த March 31 வரைக்கும் நீங்க கணக்கு பார்த்தீங்கன்னா $2.5 billion. $2.5 billion எத்தனை 1000 கோடின்னு தெரியுமா? இந்தியா இஸ் எமர்ஜிங் அஸ் அ பிக் எக்ஸ்போர்ட்டர் பிகாஸ் ஆஃப் த பாலிசிஸ் அப்படின்னு சொல்றாரு. அது கொஞ்சம் கவர்மெண்ட் டச் பண்றாரு, நம்ம அரசியல் பேச வேணாம். பட் வெறும் இறக்குமதியாக செஞ்சிட்டு இருந்த நாடு இன்னைக்கு ஏற்றுமதி செய்து, அதுவும் ஏற்றுமதினா சும்மா இல்ல, $2.5 billion ஏற்றுமதி செய்துனா இது 250 பில்லியன் ஆகலாம், சரியா? அதனால தான் இன்னும் 10 வருடத்தில் $10 trillion எக்கானமி இல்லை, அதையும் தாண்டி போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. திஸ் இஸ் அ சேஞ்சிங் இந்தியா. ப்ராஸ்பெரிட்டி கேரண்டீட், செக்யூரிட்டி கேரண்டீட், வல்னரபிலிட்டி வில் பி த்ரோன் அவே. இந்தியாவுடைய எல்லா பகுதிகளிலுமே மச் லார்ஜர் ஏரியாவில் வந்து கேரண்டி என்னது? செக்யூரிட்டி அண்ட் ப்ராஸ்பெரிட்டி, க்ரோத் அண்ட் ப்ராக்ரஸ், டெவலப்மெண்ட் அண்ட் ரிச்னஸ், சரியா? இன்கம் பெர் கேபிட்டா வில் இன்க்ரீஸ். யாருமே கவலைப்பட வேண்டிய தேவையில்லை, காசு இருந்தால் ஸ்டாக் மார்க்கெட்ல இப்போவே போட்டு வைக்க வேண்டியதுதான். என்னத்துக்கு? இந்தியா $10 trillion எக்கானமி ஆகும்போது உங்க கையில் இருக்க ஒவ்வொருத்தரோட பணமும் பல மடங்கு ஆகும். அதுதான் வளர்ச்சி. இந்தியாவுடைய வளர்ச்சியை இனிமேல் யாரும் தடுக்க முடியாது. 10, 15, 20 வருடத்துக்கு முன்னாடி அமெரிக்கா எப்படி இருந்து இன்னைக்கு இப்படி இருக்கோ அது மாதிரி இந்தியா மாறும், சரியா? நம்ம எல்லா நம்ம நேஷனல் பவருக்கான எல்லா இன்கிரீடியன்ஸுமே நம்ம நாட்டில் இருக்குங்க. சைனாக்காரன் வந்து அவருடைய காம்ப்ரிஹென்சிவ் பவரை வந்து நேஷனல் ஸ்பிரிட் தான். எவ்வளவு அடிமட்ட தரையில் இருந்தவன் தெரியுமா இன்னைக்கு அவன் வளர்ந்துருக்கிறான்னா, ஒவ்வொரு மனிதனுக்குமே நம்ம நாட்டில் ப்ராஸ்பெரிட்டிக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி பில்ட் பண்ணான். சி, யுவர் எக்கானமி வில் எக்ஸ்பேண்ட், யுவர் ஜியோ கிராஃபிக்கல் எக்ஸ்பேண்ட்ஸ் வில் ஹேப்பன், யுவர் ஜியோ ஸ்ட்ராட்டஜிக் பொசிஷன் வில் இன்க்ரீஸ், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ், டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் வில் ப்ராக்ரஸ், அண்ட் இந்தியாஸ் காம்ப்ரிஹென்சிவ் நேஷனல் பவர் வில் பி வெரி ஹை அப்படின்னு நான் சொல்கிறேன். இதை நீங்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப முக்கியமான வீடியோ. இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட், அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும். And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.